கிறிஸ்தவங்கிறத சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சங்கிகளுக்கு இது வைத்தறிச்சலா இருக்கும் அப்படின்னு. சங்கிகள் யார சொல்லி இந்துக்காரன்னு சொல்றீங்க, உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்றீங்க. கேரள போனா செருப்பால அடிச்சு விடுவாங்க. இவர் வைக்கம் வீரர்னு அங்க போய் சொன்னீங்கன்னா, யாழ்ப்பாணத்துக்கு போன முதல் இந்திய பிரதமரே வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். திரு சேகர் பாபு அவர்கள் வந்து அலேலுயா 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 அப்படின்னா, மதத்துக்கும் விசுவாசமா இல்ல, குடும்பத்துக்கும் விசுவாசமா இல்ல, மகளுக்கு அப்பங்கிறதுல விசுவாசமா இல்ல, அப்ப எதுக்குதான் நீங்க விசுவாசமா இருப்பீங்க? அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம், ஆனா அடுத்த ஜாதிகாரன் வந்து எனக்கு மருமகன் ஆகக்கூடாது அப்படின்னு தானே. நாரதர் மீடியா நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம் நாரதர் மீடியா நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் ஏன் அரசியல் விமர்சகர் மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேனேன்னு சொல்லி நம்ம நேயர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. நீங்க வந்து ஒரு எழுத்தாளரும் கூட, நீங்க எழுதின புக்கை ஒரு முறை நம்ம நேயர்களுக்கு காட்டிருங்க. அதாவது வந்து ஊடகங்கள்லாம் இங்க மறைச்சிச்சு மறைச்சிச்சுன்றாங்க, என்னடா மறைச்சுது, என்னதான் மறைச்சுது, மோடி அப்படி என்னதான் செஞ்சுட்டாருன்னு கேக்குறவங்களுக்கு இந்த புக்கு படிச்சாங்கன்னா அதுக்கு ஒரு விடையா அமையும் நான் நினைக்கிறேன். நீங்க உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். நாரத மீடியாவுக்கும் விஜய் சின்னசாமி அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். இந்த புக்கு வந்து மோடியின் தமிழகம், இதனுடைய டைட்டில். இதுல ஒரு சப்டைட்டில் நான் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும், உண்மை பேசுகிறது. எதுக்காக வேண்டிய அந்த சப்டைட்டில நான் கொடுத்தேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்படுது. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செய்தார் அப்படிங்கிறது அனைத்துமே மறைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து எந்த இதுவுமே கிடையாது. பல்வேறு திட்டங்கள் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னா, அந்த திட்டம் வந்து இங்க என்ன, இதுல கருணாநிதி போட்டோ ஒட்டி வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ தமிழக அரசினுடைய இது கருணாநிதி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த திட்டம் மாதிரி சித்தரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லா திட்டமும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜல் ஜீவன் திட்டமா இருந்தா சரிதான், நம்ம நிதி ஒதுக்கிறது மத்திய அரசு, அந்த திட்டத்தை அப்படியே இருட்டடி பண்ணி இந்த பிஎம் உய்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு வச்சுட்டு பாக்கி அந்த திட்டம் முழுக்க வந்து ஏதோ தமிழக அரசு திட்டம் மாதிரி பண்ணாங்க. அது ஏற்புடையது கிடையாது. அது எந்த வகையிலுமே மத்திய அரசு திட்டம்னா மத்திய அரசு திட்டம், மாநில அரசு திட்டம்னா மக்கள் நல திட்டம் தானே, யார் உங்களை என்ன சொல்ல போற. ஆனா அதுல கூட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மோடி வீடு கட்டி கொடுக்கும் திட்டமா இருந்தாலும் சரிதான், அது ஸ்கீம் கொடுக்கறதே மோடி தான், பணம் கொடுக்கறது மோடி தான், மத்திய அரசு தான், பிரதமர் தான் கொடுக்கறாரு. ஆனா அது இங்க தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய மோசமான ஒரு, இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல்னு அவங்க அடையாளப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இதை உடைக்கிற மாதிரி இந்த உண்மையை சொல்லுவோம், அதுதான் உண்மை பேசுகிறது. மோடியின் தமிழகம், மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார், இந்தியா முழுக்க நிறைய பண்ணாரு, உலகம் முழுக்க நிறைய பண்ணாருங்கிறது வேற கதை. தமிழ்நாட்டுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார், தமிழர்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கார், தமிழ் மொழிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கார், இதை வரிசைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தேன். அதுல இந்த புக்கு வந்து 368 பக்கங்கள் மொத்தம், 350 ரூபாய் இதனுடைய நார்மல். ரெண்டு எடிஷன் போட்டோம், ரெண்டு அதாவது பவுண்ட் எடிஷன் ஒண்ணு போட்டோம், அட்டை வந்து நல்ல திக்கா ஒரு பைண்டிங் பண்ண மாதிரி ஒண்ணு போட்டோம், அது 450 ரூபாய் வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு வந்து 350 ரூபாய்க்கு வந்து நார்மல், இது இப்ப நார்மல் தான் ரீப்ரிண்ட் பண்றோம், இப்ப இருக்கிறது நார்மல் தான் இருக்கு. அதனால நார்மல் எடிஷன்ல உள்ள 350 ரூபாய் புக்கு தான் இப்ப இருக்கு. 368 பக்கம், 27 அத்தியாயங்களா இதை நான் தொகுத்திருக்கேன். இதுல சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னா, மோடி திட்டங்கள் மட்டும் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லாம அதை எப்படி எல்லாம் இவங்க மூடி மறைக்கிறாங்க, மடைமாற்றம் எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம அதை சொல்லியிருக்கோம். சமூக நீதி அப்படின்னு சொல்லி பேசினா அதை மட்டும் லைட்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். சமூக நீதினு பேசுறத வச்சு நான் ஒரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, சமூக நீதி சமூக நீதின்ட்டு. இந்த சமூக நீதி மோடியினுடைய சமூக நீதி என்ன, இதுதான் முதல் அத்தியாயமே. என்ன அப்படின்னா, சமூக நீதினா என்னது, சமூகங்களுக்கு இடையே ஜாதிகளுக்கு இடையே ஒரு பிணக்கம் இல்லாம ஒரு நல் இணக்கம் உருவாக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்தாலும் அது சமூக நீதி தான், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்ம முன்னேறணும், கரெக்டுங்களா? ஆனா இங்க என்ன நடக்கு அப்படின்னா, பே வாயில மட்டும்தான் வடை சுட்டிட்டு இருக்காங்க. சமூக நீதி நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி கட்சியிலையும் சமூக நீதி கிடையாது, ஆட்சியிலையும் சமூக நீதி கிடையாது, மக்களுக்கும் சமூக நீதி கிடையாது. இன்னைக்கு காலையில வந்த ஒரு செய்தியை வந்து இந்த இடத்துல சொன்ன பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அதாவது பட்டியலின சமுதாயம்னு சொல்றோம் பாருங்க, எஸ்சி எஸ்டி இவங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக தமிழக அரசு போன வருஷம் வந்து அந்த கடந்த நிதியாண்டுல வந்து எவ்வளவு ரூபா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 4,142 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அந்த இதுக்கு கீழே மொத்தத்துல வந்து 33 துறைகள் வருது, 33 இலாக்கள்னு வச்சுட்டுங்களா, 30 அதாவது கல்வி சம்பந்தப்பட்டதுல மட்டும் 33 இனங்கள் வருதுன்னு வச்சிருங்க. இதுல 13 இனங்களுக்கு 1 ரூபாய் கூட இது வரைக்கும் செலவு பண்ணல.
13 இனங்கள், 33 இனங்கள் இருக்கு. ஒவ்வொரு வகையா அந்த கல்வியில வந்து இடஒதுக்கி ஒவ்வொரு செலவு பண்ணக்கூடியதுக்கு வச்சிருக்காங்க. அதுல 13 இனங்களுக்கு 1 ரூபாய் கூட, 13 திட்டங்களுக்குன்னு வச்சிருக்கலாம், 1 ரூபாய் கூட தமிழக அரசு, இந்த திராவிடியா மாடல் அரசு வந்து செலவு பண்ணல. ஆனா ஊரை எப்படி ஏமாத்திட்டு இருக்கு, நாங்க தான் சமூக நீதி காவலர்கள், நாங்க தான் சமூக நீதிக்காக போராடுறோம் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா, இது மாதிரிதான் நாம புக்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சமூக நீதினா என்ன அப்படின்னா, எல்லா சமுதாயத்துக்கு இடையில ஒரு ஒற்றுமை ஏற்படணும், நல்லிணக்கம் ஏற்படணும். அப்ப எப்படி ஏற்படும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்முடைய டாக்டர் எல் முருகன் அவர்களை வந்து தமிழக பாஜகவினுடைய தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நியமிச்சாங்க. அப்ப தமிழக பாஜகவினுடைய தலைவர் அவரை வச்சுட்டு அது கீழே யாரெல்லாம் அவரை பின்பற்றி நடந்தாங்க, பிராமணர்னு சொல்லக்கூடிய பிராமண சமுதாயத்தை சேர்ந்த கட்சி ராஜாவா இருக்கட்டும், இல்ல நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் அல்லது கருப்பு முருகானந்த இவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் இவங்களா இருக்கட்டும், இல்ல இது மாதிரி மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவரை கொண்டாடினாங்க. யாருமே ஜாதி ரீதியா அவரை பார்க்கல, பார்க்க கூடாதுங்கிறதா சமூக நீதி. யாருமே யாரையுமே சமூக ஜாதி அடையாளத்தை வச்சு ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாதுங்கிறதுதான். எல்லாருக்கும் வீட்டுக்கும் அவர் போனார், எல்லாரும் அவரை கொண்டாடினாங்க, எல்லாரும் வீட்லயும் விருந்து வச்சாங்க, சாப்பிட்டாரு. அவரும் அந்த மாதிரி ஒரு செல்ல பிள்ளையா தான் இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்களுக்கு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் இருந்துட்டு இருக்கார். இதன் மூலமாக ஒரு நல்ல சமூக முன்னேற்றம் வருது, ஒரு மாற்றம் வருது, சமுதாயத்துக்குள்ளாலே ஒரு நல்லிணக்கம் உருவாகுது. இதுதான் மோடியினுடைய சமூக நீதி. இதை சொல்லிட்டு அப்புறமா வந்து நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி இருக்கார் பாத்தீங்களா, ராம்நாத் கோவிந்த் அவர்களை வந்து, அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை கொண்டு போய் நம்மளுடைய ஜனாதிபதி ஆக்குனது யாரு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதே மாதிரி இப்ப வந்து அவங்க முர்மு அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. இத மாதிரி நம்மளுடைய எம்பிக்கள் எடுத்தீங்கன்னா, பாஜகவினுடைய எம்பிக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, அதிகமான எம்பிக்கள் அவங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்து எவ்வளவு இருக்காங்க, மொத்தத்துல எவ்வளவு இருக்காங்க, அந்த 2014 2019 தேர்தலுக்கும் இடையில பாஜகவுக்கு 20 எம்பிக்கள் கூட கிடைச்சாங்க, அதுல 10 எம்பிக்கள் வந்து இந்த பட்டியலின சமுதாயத்துல இருந்து கிடைச்சாங்க. இந்த மாதிரிப்பட்ட புள்ளி விவரங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம அதுல தொகுத்து சொல்லியிருக்கோம். இது மாதிரி அவங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்காரு, தொடர்ந்து சேர்த்து வராருங்கிறத சொல்லுங்க. இது ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொன்னேன், ஒரு அத்தியாயத்தை மட்டும் சொன்னேன். இது மாதிரி மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களையும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப தீண்டாமை வெளிச்சர், தீண்டாமை வெளிச்சர்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயகரை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே தீண்டாமை வெளிச்சவர் அதே மாவட்டத்துக்கு அந்த ஜி எஸ் லட்சுமண் ஐயர்கள், பல தடவை நான் சொல்லியிருக்கேன். ஆனா அவரை பத்தி நம்ம எந்த பாடப்புத்தகத்திலையும் படிக்கல. ஆனா உண்மையிலேயே அதுக்காக ஆக்கப்பூர்வமா உழைச்சார் அவங்க வீட்டுல அன்னைக்கு அந்த சூழ்நிலையில, அதாவது பொது கிணத்துல எல்லா ஜாதி சமுதாயத்தை சேர்ந்து தண்ணி எடுக்க கூடாது இருந்த நேரத்தில் அவருக்கு வீட்டு கிணத்தை திறந்து விட்டார். எல்லா பட்டியலின சமுதாயத்துல உள்ள தண்ணி எடுங்கன்னு சொன்னார். அது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க வீட்டுல சமபந்தி போஜனை நடத்தினார், அது சாதாரண விஷயம் கிடையாது. பட்டியலின சமுதாயம், அதாவது அரிஜன மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, குடியிருப்புகளை கட்டி கொடுத்தாரு, பட்டியலின மாணவிகளுக்கு தனி பள்ளிக்கூடம், ஹாஸ்டல், மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு தனி ஹாஸ்டல் எல்லாம் அவர் வச்சு கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து கோவிச்செட்டிப்பாளையம் சுதந்திரத்துக்கு பிறந்து கோவிச்செட்டிப்பாளையத்தினுடைய நகரசபை தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மனித மலத்தை மனிதனை அழுறதுக்கு தடை விதிச்சிருக்காரு. இதெல்லாம் பண்ணி தீண்டாமை ஒழிக்க பாடுபட்ட மா மனிதர் அவரு. அதன் மூலமாக அவரு அத நிறைய அவங்க சமுதாயத்திலே, சொந்த சமுதாயத்திலே நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சவரு. அந்த மா மனிதரை பத்தி ஒரு வரி கூட நான் பாடப்போதில் படிக்கல. நீங்களும் படிச்சுக்க மாட்டீங்க, வச்சாதானே படிக்க முடியும், இல்ல வரலாற்றுலயும் இல்ல. ஆனா அதே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து ஜாதியை ஒழிச்சார்னு கட்டமைச்சு வச்சிருக்காங்க, பக்கமக்கமா எழுதி வச்சிருக்காங்க, பாடப்புத்தகத்திலயும் எழுதி வச்சிருக்காங்க, வரலாற்று முகத்திலயும் அவர் தான் நிறைய, அவர் தான் ஜாதியை ஒழிச்சாரு, ஒழிச்சாரு, ஒழிச்சு என்னத்தை ஒழிச்சாரு, அவருக்கு ஜாதி, அவருக்கு பேர்ல இருந்த ஜாதியை கூட அவர் ஒழிக்கல. ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிதான் வச்சிருந்தாரு 50 வயசு வரைக்கும், அதுக்கு பிறகுதான் மற்றவங்களை என்ன ஏதாவது சொல்லுவாங்களா அதனால வெட்டினார். சரிங்களா, இப்படிதான் இப்படிதான் அவங்களுடைய ஜாதி ஒழிப்பு. அவருக்கு யாரையாவது எந்த அரிஜன மக்களையாவது கூட்டிட்டு போய் வீட்டுல சமபதி போஜனை நடத்தினாரா, இல்ல ஆலய பிரவேசம் எங்கேயாவது ஒரு கோயில்ல நடத்தினாரா, இல்லைன்னா அவருக்கு வீட்டு கிணத்தை திறந்து விட்டு எல்லா ஜாதி சமுதாயத்துக்காரங்க தண்ணி எடுன்னு சொன்னாரா, இப்படி எதுவுமே பண்ணாதவர் எப்படி ஜாதியை ஒழிச்சாரு. ஆனா இதெல்லாம் பண்ணுன அந்த ஜி எஸ் லட்சுமண் ஐயர் வந்து ஜாதியை ஒழிக்கலன்னு சொல்றாங்க, அவரை பத்தி ஒரு வரி கூட இல்ல. அவர் இருக்கிறவர் 2008 தான் அவர் இறந்தார், மரணம் அடைஞ்சார். அவரு இறக்கும் போது கோவிச்செட்டிப்பாளையத்துல அவருக்கு வீட்டு போன வெறும் 25 பேர் தான். இதுதான் உண்மை நிலவரம். அதுல இந்த உண்மைகளை நான் வெளியே சொல்லியிருக்கேன். அதுமே வைக்கம் வீரர், வைக்கம் வீரர்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டாங்க. 65 நாட்கள் நடந்த போராட்டம் வைக்கம் போராட்டம். வைக்கத்துல உள்ள கோவில் தெருவில், அந்த தெருவில் வந்து குறிப்பிட்ட தெருவில் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து நடக்க கூடாதுன்னு இருந்த நேரம், அது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதி. அந்த நேரத்துல அதுல வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. யார், இவர் ஈவேரவே போராட்டத்தை முன்னெடுத்தாரு.
அவங்க நாராயண குருவினுடைய சீடர்கள் எடுத்தாங்க, மாதவன் அப்படிங்கிறவங்க தலைமையில எடுத்தாங்க. அவரு காங்கிரஸ் சமுதாய கட்சியில அப்போ தீவிரமா இருந்த ஒரு மனிதர். அவரு அந்த மா மனிதர் தலைமையில் நடந்த 605 நாட்கள் அந்த போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்துல பங்கெடுத்தவங்க இதை வந்து மகாத்மா காந்தி பார்த்து இந்த இதுக்கு எல்லா மாநில காங்கிரஸ்காரங்களும் ஆதரிக்கணும்னு சொன்னார். அந்த அடிப்படையில கர்நாடகத்துக்காரங்களும் போய் போறாங்க, கலந்துக்குவாங்க, அரெஸ்ட் ஆவாங்க, அப்புறம் விடுதலை வீட்டுக்கு போவாங்க, அவ்வளவுதான். அவங்க மாநிலத்தையும் திரும்புவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துல உள்ள காங்கிரஸ் கமிட்டி சேர்ந்தவங்க போயிருக்காங்க. அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் தான் இவே ராமசாமி நாயக்கர். கொஞ்ச நாள் காங்கிரஸ் கூடயும் குப்பை கூட்டியிருக்காருல, அப்படி இருந்திருக்காரு. இருக்கும்போது ராஜகோபாலாச்சாரியார் அவரை அனுப்பி விட்டுருக்காரு. ராஜாஜி அவர்கள் வந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனனால ஒரு மணியம்மையை கூட்டி அங்க போயிருக்காரு. சும்மா விசிட்டிங் ப்ரொஃபஸர் தான், அங்க போய் எட்டி பார்த்தாரு. அங்க போன இடத்துல பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்கு போனாரு, அப்போ திறந்து விட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டார். அவ்வளவுதான். மொத்தத்துல 605 நாளையில இவரு போனது ரெண்டு நாளும் 4 நாள் தான் இல்ல கலந்துகிட்டதே. மொத்தமே ஒரு நாள் கலந்துகிட்டாரு, 2 நாளா 3 நாளா ஜெயில இருந்தார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா இவரு வைக்கம் வீரர் ஆயிட்டார். கேரளால போனா செருப்பால அடிச்சு விடுவாங்க. இவர் வைக்கம் வீரர்னு அங்கே போய் யாரையே சொன்னீங்கன்னா அதுல வைக்கத்துக்கு போராட்டினவங்களுடைய பட்டியல எல்லாம் இவருக்கு பேரே கிடையாது. முதல் அந்த போராட்டத்துல கலந்து கொண்டாங்க, அது பெரிய போராட்டம். அதுல வந்து அந்த மக்களே வந்து ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இன்னும் குறிப்பா சொல்ல போனா அதுல கலந்துகிட்டவங்க, அதை முன்னெடுத்தவங்க எல்லாம் ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த மக்கள் எல்லாம் வீட்டுல கைப்பிடி அரிசி எடுத்து டெய் தினசரி சமைக்கும் போது ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சு அந்த அரிசி அந்த போராட்டத்தை ஈடுபட்டவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ண ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இவங்க எப்படி பண்ணாங்கன்னு சீர பண்ணாங்க, ஏமாத்தினாங்களா? இது இந்த மதுரையில வைக்கம் போராட்டம், மதுரையில வந்து ஆலய பிரவேசம் போராட்டம் நடந்தது வைத்தியநாத ஐயர் தலைமையில. அப்ப அதுக்கு உறுதுணையா இருந்தது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்ப அதுக்கு உறுதுணையா இருந்து பாதுகாப்பு அரணா இருந்து அந்த இதை வெற்றிகரமா முடிச்சது அவர் தான் பண்ணார். அதே மாதிரி மற்ற அந்த திருப்பரங்குன்றம் இன்னும் பல்வேறு கோயில்கள் எல்லாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தலைமையில தான் ஆலய பிரவேசமே நடந்திருக்கு. இப்படியெல்லாம் நடக்கும்போது இந்த ஊர்ல தானே இருந்தார், தமிழ்நாட்டுல தானே இருந்தார் இந்த இ வே ராமசாமி நாயக்கர். ஏதாவது ஒரு கோயில்ல ஆலய பிரவேசம், நாங்க வந்து கோயில்ல எல்லா ஜாதிகளும் திறந்து விடுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம், நாங்க பண்ணிருக்கோம்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது நடந்திருக்கா? கிடையவே கிடையாது. ஆனா இவரு தான் தீண்டாமை ஒழிச்சாருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இதெல்லாம் சேர்த்துதான் சொல்லிருக்கோம். ஒவ்வொரு திட்டங்கள்லயும் வந்து எப்படி ஒரு ஜி எஸ் லட்சுமண் ஐயரை மூடி மறைச்சுக்கிட்டு தீண்டாமை ஒழிக்க எதுவுமே பண்ணாத இ வே ராமசாமி நாயக்கரை வந்து தீண்டாமை ஒழிச்சாருன்னு கட்டம் வச்சாங்களோ அது மாதிரிதான் இலங்கை தமிழர்களுக்கு மோடி என்னெல்லாம் பண்ணாரோ அவ்வளவுத்தையும் மூடி மறைச்சுக்கிட்டு எதுவுமே செய்யாத, இன்னும் சொல்ல போனா 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட இலங்கை தமிழர்களை வந்து கொண்டு குவிக்க காரணமாக இருந்த காங்கிரஸ் திமுக தான் இலங்கை தமிழருடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இதுல எடுத்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தானே, அந்த உண்மையான தரவுகளையும் சொல்லியிருக்கேன். அது பிறகு இலங்கையில வந்து வடகிழக்கு மாநில யாழ்ப்பாணத்துக்கு போன முதல் இந்திய பிரதமரே வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதையும் சொல்லியிருக்கோம். வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு என்னெல்லாம் சொன்னாரு செய்திருக்காரு, தேயிலத்தோட்ட தமிழர்களுக்கு எவ்வளவு குடியிருப்பு வீடுகளை கட்டி கொடுத்திருக்காரு, இன்னும் அங்க ரயில்வே போக்குவரத்து இதுல பெட்டி ரயில் பெட்டி தொடங்கி வச்சது, வழித்தடத்தை தொடங்கி வச்சது, இன்னும் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இவர் என்னெல்லாம் பண்ணாரோ எவ்வளவு கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு மேல அவங்க செய்திருக்காங்க. இது அவ்வளவு. அது கூடவே சேர்த்து நம்மளுடைய சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்க வந்து இலங்கைக்கு போனது அப்ப என்ன நடந்தது இதையும் சேர்த்து நான் எல்லாம் தொகுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் விரிவா சொல்லிட்டேன். நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. இது யாருக்கு யூஸ் ஆகும் பயன்படும்னா உண்மையே தெரியணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது கண்டிப்பா அவசியம் கை கொடுக்கும். குறிப்பா இந்த திராவிட சித்தாந்தங்கிற பேர்ல அதாவது திராவிடியா மாடல்னு பேசிட்டு ஊரை ஏமாத்துறவங்களுக்கு நல்ல நெத்தி அடி கொடுக்கறதுக்கு இது சரியான ஒரு புத்தகமா அமைஞ்சிருக்குன்னு எல்லாரும் படிச்சவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேல இந்த புத்தகம் இது வரைக்கும் சேல்ஸ் ஆயிட்டு இன்னும் ரீபிரிண்ட்டுக்கு நாங்க கொடுத்துருக்கோம், சீக்கிரம் அதுவும் வந்துடும், போயிட்டே இருக்கு, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. கிட்ட நிறைய பேர் 10 புக்கு வாங்கி அவங்க நான் எந்த கட்சியும் சாராத ஆளு, ஆனா எனக்கு இந்த உண்மையை தெரியணும் அப்படி சொல்லிட்டே கேட்டு வாங்குறாங்க. வாங்கி நண்பர்களுக்கு நான் பரிசா கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். நிச்சயமாக இது வந்து நிறைய பேருக்கு வேலைக்கு சேரணும் இன்னமும் சேரணும் நான் நம்புறேன். இதை எல்லாரும் வாங்கி படிக்கணும், முடிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நாமளும் கேட்டுக்கிறோம். உங்களிடம் இதை தொடர்ந்து முதல் கேள்வியா நான் வைக்க போறது என்னன்னு கேட்டா, கடவுள் இல்ல, விநாயகரை பார்த்து இது ஒரு களிமண் தான் சொல்லி பேசியவர் தான் உதயநிதி. ஆனா அவர் இப்போ ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்க பேசுகிறார், நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன், என் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவி கிறிஸ்தவங்க தான், எங்க வீட்டுல பூஜை அறையே கிடையாது அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்மளை எவ்வளவு மடையனன்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, நம்மளா இந்துக்களை நான் சொல்றேன். அதாவது இவர் வந்து கிறிஸ்தவ, அவரு அப்பட்டமா டிக்ளேர் பண்ணிட்டார், நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா சொல்றார். கிறிஸ்துமஸ் விழாவில் போய் நின்றுட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவி ஒரு கிறிஸ்தவச்சு,
அதனால நானும் கிறிஸ்தவன் தான். அப்ப வந்து அந்த கல்யாணம் வந்து கிறிஸ்தவ முறைப்படி நடந்து இருக்குங்கிறத சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை, எத்துவாளித்தனம் பாருங்களேன். ஒரு கல்யாணத்தை ஏன் மறைக்கிறீங்க? இப்ப காலையில நீங்க கல்யாணத்தை வைக்கிறீங்க, சர்ச்சுக்குள்ள போய் தாலி கட்டுறீங்க, அந்த போட்டோ வெளியே வராத அளவுக்கு பாதுகாத்துறீங்க, அப்புறம் பின்னாடி ஒரு ரிசப்ஷன் வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரூம்ல எங்க கல்யாண மண்டபத்துல வைக்கிறீங்க, அதுக்கு எல்லா கட்சி தலைவர் அவரு எல்லாத்தையும் கூப்பிடுறீங்க, ஆனா வெளியே வரக்கூடிய போட்டோ அது மட்டும் தான் வெளியே கொடுக்குறீங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவங்க வந்து கிருத்திகா, கிருத்திகான என்ன பேரு, அது கிருத்திகை நட்சத்திரத்தை மட்டும் வரக்கூடிய ஒரு பேரு, அப்ப வந்து அவங்க ஒரு இந்து பெண்ணு அப்படிதான் எல்லாரும் அவங்க வந்து நினைக்கிறாங்க. இவ்வளவு வருஷமா நினைச்சிட்டு இருந்தாங்க, இப்பதான் தெரியுது அந்த அம்மாவே வந்து கிறிஸ்தவ பெண்மணி அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. இவரு நான் அவங்களை கிறிஸ்தவ பெண்ண கல்யாணம் பண்ணதுனால நான் கிறிஸ்தவ பெண் கிறிஸ்தவன் அப்படிங்கிறாரு, என்ன சொல்ல வர்றாரு, எங்க திருமணம் அதாவது பெரும்பாலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் பண்றது கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணாரா அப்படியே போயிடும், அப்படியே கிறிஸ்தவ மதத்துக்கு அப்படியே போயிடுறாங்க, அது போறாங்க அப்படியே என்னென்னையும் போயிட்டு போறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். அதுல நான் வந்து அதை தப்பு சரிங்கிற மாதிரி விவாதம் பண்ணல, அது அவங்க சுய புத்தியில ஞானம் இருக்கணும், நம்மளுடைய அப்பன் யாரு, நம்மளுடைய முப்பாட்டம் யாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தோணணும், அவங்களுடைய இதுல இருக்கணும், ரத்தத்துல இருக்கணும், இருந்துன்னா அவங்க யோசிக்கணும், அதோட விட்டுருவோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவ்வளவு வருஷமாக ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்துங்கிற போர்வையை போத்திக்கிட்டு வந்தாரா இல்லையா, அவருடைய சான்றிதழ் இந்துன்னு வச்சது வந்து மிகப்பெரிய ஏமாற்று வேலையா இல்லையா? அப்ப மக்கள் அது வந்து ஒரு முதலமைச்சர் குடும்பம், மு கருணாநிதி அவர்களுடைய பேரர், அவர் முதலமைச்சரா இருக்கும் போதே இவங்க வந்து மதம் மாறிட்டாங்க. அப்ப அவர் முதலமைச்சரா இருக்கும் போது இல்ல, அவர் உயிரோட இருக்கும் போது இவர் மதம் மாறின ஒருத்தர் வந்து வெளிப்படை ஒரு முதலமைச்சர் இல்ல ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய வாரிசு சான்றிதழ கரெக்டா சொல்ல வேண்டாமா? ஏன் நான் வந்து கிறிஸ்தவ முறைப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கிறிஸ்தவன் தான், ஆந்திர முதலமைச்சர் நான் கிறிஸ்தவன், அப்பா வந்து இந்து தான், இவர் வந்து நான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பேரு, ஆனா நான் கிறிஸ்தவன் டிக்ளேர் பண்ணிட்டாரு, அவர் வீட்டுல பெரிய சிலுவை நட்டு வச்சுட்டாரு. யாராவது போய் கேட்டாங்களா நீ ஐயா கிறிஸ்தவனா இருக்கானே கேட்டாங்க? அது மக்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம், அவருக்கு விருப்பப்பட்ட சம்பந்தப்பட்டது. ஆனா இதே மாதிரி நீங்க ஏன் மறைக்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அப்ப ஒரு கிரிப்டோ கிறிஸ்டினா இருக்கீங்களா, இந்துங்கிற பேர்ல இருந்துட்டு நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருக்கீங்களா? இப்படித்தான் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஆ ராசாவும் அதே மாதிரி கேட்டகரியில தான் இருக்காரு. அதே மாதிரி இந்த வன்னி அரசுன்னு ஒரு 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 ஒருத்தர் இருக்காரு பாருங்க, முழுக்க முழுக்க விஷத்தை கக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளு, அந்த ஆளு என்ன நினைக்கிறீங்க, அவரும் கிறிஸ்தவர் தான், ஆனா அவர் தனித்தொகுதியில போய் போட்டிடுறாரு. ஆ ராசா தனித்தொகுதியில போய் போட்டிடுறாரு, ஆனா கிறிஸ்தவங்கிற இருக்காங்க, இந்து ஆயுதரவன் சான்றிதழ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பைத்தியகாரன், எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இது, முழுக்க முழுக்க அதாவது ஒட்டுமொத்த இந்துக்காரனையுமே வந்து ஏமாத்துற மாதிரியான ஒரு வேலை இது, எந்த வகையிலையும் ஏத்துக்க முடியாது. அதை விட முக்கியம், அங்க போய் நீ கிறிஸ்தவனா மதம் மாறி போய் நான் கிறிஸ்தவங்கிறத சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சங்கிகளுக்கு இது வைத்தறிச்சலா இருக்கும் அப்படிங்கிறது. சங்கிகள் யார சொல்றீங்க, இந்துக்காரன சொல்றீங்க, உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்றீங்க. அப்ப இந்துக்களுக்கு எல்லாம் வைத்தறிச்சு, நீ கிறிஸ்தவனா போயிட்ட, கிறிஸ்தவனா போயிட்டு அது உன்னுடைய விருப்பம், ஆனா அங்க போய் நின்றுட்டு நீ இந்துக்காரனை வந்து, நீங்க கிறிஸ்தவனா போன பிறகு இந்து வழிபாட்டு முறையை கேவலப்படுத்துறது எந்த வகையில நியாயம், இந்துக்களை இழிவுபடுத்துறது எந்த வகையில நியாயம்? நீங்க ஒரு கிறிஸ்தவரா போய் இருந்துகிட்டு ஈவேராவுடைய முகமூடிய மாட்டிக்கிட்டு நாங்க எல்லாம் பகுத்தறிவாதிகள், பகுத்தறிவுனால பகுத்து அறியணும், அந்த அறிவு இருக்கணும் முத மண்டையில, அப்படி இருந்தாதான் பகுத்து அறிய முடியும். ஆனா நான் பகுத்தறிவாதி, நான் வந்து மதம் ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சொல்லிட்டு கடவுள் மறுப்பாளருங்கிற பேர்ல இந்து மதத்தை மட்டுமே டார்கெட் பண்றீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே இருக்கீங்க. இந்த சீப்பு சந்தையில் ஒண்ணு கிடக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க, எவிடன் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு, இல்லைன்னா நீங்க வெற்றி மாறன், இல்லைன்னா எடுங்க பா ரஞ்சித் எடுங்க, எல்லாம் லிஸ்டா அவ்வளோத்தையும் எடுங்க, எல்லாம் எல்லாமே கிரிப்டோவா தான் இருக்கு. பேர் வந்து இந்து பேரா இருக்கணுங்கிறதுல அந்த மிஷினரி கும்பல ஐடியா கொடுத்துருக்கு, அப்பதான் நம்புவாங்க. நீ இந்துவா இருந்தாதான் இந்துக்காரன ஈஸியா முளை வரைக்க முடியும், ஏமாற்ற முடியும், அதுல பேரை நீ இந்துவா வச்சுக்க. அதான் உதயநிதி ஸ்டாலின் உழவு நேரம் வச்சுட்டு இப்ப ஏதோ போற போக்குல அவரு சொல்லிட்டு போயிட்டாரு, நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போயிட்டாரு. அது வந்து மக்களுக்கு இப்ப நிறைய பேர் அதை பத்தி விவாத பொருள் ஆயிட்டு விவாதிக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, மு க ஸ்டாலின் யாரப்போ, மு க ஸ்டாலின் இந்துவா, இதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அவர் இந்து மதத்துல ரொம்ப இழிவுபடுத்தி இந்து மத சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே கேவலப்படுத்தி பேசியிருக்காரு, நெத்தில ஒரு சின்ன இது வச்சா கூட உடனே தொடச்சிட்டு போயிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளு கண்டிப்பா இந்து இல்ல, ஆனா கிறிஸ்தவர் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? எப்பவோ இந்த குடும்பம் மதம் மாறி இருக்கணும்டா, மாறி இருக்கலாமே, எப்படி தெரியும் நமக்கு? அந்த துர்கா வந்து நாம பல தடவை சொன்னேன், இந்த குடும்பம் ஒரு நாடக குடும்பம், இது வந்து கோயிலு கோயிலா போதுன்னா இந்துக்களை இழிச்சவன் சொல்லி ஏமாற்றுறதுக்காக இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், இப்ப அது உண்மையே ஆகுதா? இவங்க என்ன இவ்வளவு வயசுக்கு இடையில மொத்தமே ஒரு நாலஞ்சு நாள் தான் கோயிலுக்கு போனாங்களா, மற்ற நாள்லாம் கோயிலுக்கே போக மாட்டாங்களா? என்ன ஒரு நாலஞ்சு நாள் மட்டும், இதெல்லாம் எப்பெல்லாம் பிரச்சனை உச்சக்கட்டத்துல வருதோ அப்ப நேரம் இவங்க வந்து வீட்டுல வந்து பூஜை வச்சிடறாங்க, வீட்டுல வந்து சாமி கும்பிட்டுறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடுறாங்க,
அங்கே அங்க போய் எது வழிபாட்டு வழிபாடு பண்ற மாதிரி காணிச்சுறாங்க. மத நாள் எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டீங்க, இந்த கிருத்திகைக்கு போக மாட்டீங்க, தீபாவளி போக மாட்டீங்க, அப்புறம் வந்து ராமநவமிக்கு போக மாட்டீங்க, இல்லைன்னா மற்ற நல்ல நாட்களுக்கு எல்லாம் போக மாட்டீங்க, இல்லைன்னா பண்டிகை நாள் விரத நாட்கள் எல்லாம் விரதம் இருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு போட்டோ எடுத்து வழியா இருப்பீங்க, மற்ற நாள் அனுப்ப மாட்டீங்க, அப்படித்தானே? அதாவது தூத்துக்குடியில வந்து எலெக்ஷன் நேரத்துல வந்து கனிமொழியுடைய தாயாருங்கிறது போய் திருச்செந்தூர்ல போய் துலாபாரம்லாம் இருந்தாங்க, நல்ல நினைவு இருக்கு எனக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயில போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, எதுக்கு என் மக வந்து இந்து விரோதின்னு சொல்லி எல்லாரும் கட்டமைக்கிறாங்க, நீங்க எப்படியா நானும் இந்து தான், என் மக இந்து தான்ப்பா, ஓட்டு போட்டிருக்கேன்னு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக, மக்களை இந்துக்காரனு ஏமாத்துறதுக்காக போனாங்க. இது வரைக்கும் அது பிறகு ஏதாவது கோயிலுக்கு போனதா நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது போட்டோ வந்திருக்கா? வீட்டுல ஏதாவது விநாயகர் சதுர்த்தி இந்த கொலு வைக்கிறது இதெல்லாம் வந்து அந்த அம்மா வச்சதா நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு போட்டோ பாத்திருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எலெக்ஷன் நேரத்துல அங்க மட்டும் போனாங்க. இதுல இன்னொரு கூத்தம் நடந்துச்சு அந்த நேரத்துல, அந்த இவங்கெல்லாம் எத்துவாளித்தனம் பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்றேன். இவங்களுடைய அந்த ட்விட்டர் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, கனிமொழி அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த பின்னாடி வச்சிருப்பாங்க எல்லாம், அந்த ஒரு படம் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த போட்டோவை அது வரைக்கும் அவங்க வந்து ஈவே ராமசாமி நாயக்கருடைய போட்டோவை வச்சிருந்தாங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல அதை தூக்கி தூர போட்டுட்டு ரெண்டு பனைமரத்தை கொண்டு வச்சிருந்தாங்க. ஏன் பனையறி நாடன் அங்க இருக்கல, பைத்தியக்கார நாடன் ஓட்டு போட்டுருவான், ஏமாந்துருவான். அது என்ன எனக்கு ஒரு விஷயம் புரியுங்களே, எங்க அப்பா நாடார், நான் நாடார், நான் ஒத்துக்கிறேங்க, எங்க அப்பா நாடார், அதனால நான் நாடார்னு சொன்னேன்னா அது வந்து லாஜிக் கரெக்ட். கனிமொழி எப்படிங்க, நான் கனிமொழிக்கு அப்பா யாரு, என்ன ஜாதி, அவர் கனிமொழி எப்படி நாடாரா இருக்க முடியும் சொல்லுங்க? கல்யாணம் பண்ண வகையில ஒரு நாடார் ஆயிட்டாருன்னு சொன்னா, கல்யாணம் பண்ணதுல முதல் கணவர் போஸ், சரி அவர் நாடாரு, அவர் தான் இப்ப கூட வாழலையே, இப்ப வாழக்கூடிய கணவர், இப்போ அதிகாரப்பூர்வமா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவர் வந்து யாரு, இல்லைன்னா உங்க மானசீக கணவரா இருக்கக்கூடியவர் என்ன சமுதாயம்? அப்போ அந்த நாட்டார் சமுதாய மக்கள் வந்து அவ்வளவு பெரிய இழிச்சவாய் மக்கள்னு நம்புறீங்க, எப்படி வேணாலும் ஏமாத்திடலாம்னு நம்புறீங்க, அப்படிதான் அவங்க பண்ணாங்க. ஆனா அதை மீறி ஓட்டம் போட்டாங்கல்ல, அதனால எங்க சமுதாயத்துக்காரன நான் திட்டுறதை தவிர வேற வழி கிடையாது. இந்த இடத்துல திட்டலாம், காரி கூட துப்பலாம், அப்படி எப்படி ஓட்டு போட்டாங்க, என்ன அடிப்படையில் நாடார்னு சொன்னா நீங்க ஓட்டு போட்டுறீங்களா? நாடார்னு இருக்க வேண்டாமா? ஏன் எதிர்த்து நின்னது யாரு? தமிழிசை சவுந்தரராஜன், அந்த பொம்பளை யாரு? நாடார் கிடையாது. அப்போ ஒரிஜினலான நாடாச்சி அவங்க தானே, அப்ப நீங்க அதை தாண்டி நீங்க வந்து எப்படி ஓட்டு போட்டீங்க? நாடார்னு இந்த விவாதத்துல எடுத்ததுனால நான் அதை சொல்றேன், இந்த மாதிரி நாடார்னு கொண்டு வச்சதுனால அந்த இதை சொல்றேன். ஆக இவங்க இந்த குடும்பம் அவ்வளவுமே ஏமாற்று குடும்பம், இதைத்தான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இவரு, இவ்வளவு நாளும் பாருங்க, இப்பதான் உண்மை ஒவ்வொன்றா வெளியே வருது. நான் வந்து கிறிஸ்தவன் தான், என் மனைவி வந்து கிறிஸ்தவ வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணனா நானும் மதம் மாறி நாசமா போயிட்டேன். நீ எப்படி வேணா போயிடுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க இந்து மதத்தை ஏன் இழிவுபடுத்துறீங்க? இவரு இங்க பேசினத தூத்துக்குடியில இருந்து கோயில் அவர்கள் வந்து தூக்கி அவருடைய ட்விட்டர் பேஜ்ல வச்சு சங்கிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்ற, அவன் கிறிஸ்தவர் சரிங்களா? ஒரு கிறிஸ்தவர்களா இருந்துட்டு நீங்க யாராவது இந்துக்காரன் வந்து ஏதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகையை இழிவுபடுத்தியோ இல்லைன்னா வேற ஏதாவது பேசினாங்களா? வாழ்த்து சொன்னாங்க, நான் கூட வாழ்த்து சொன்னேன் நண்பர்களுக்கு, இத மாதிரி வாழ்த்து தான் சொன்னாங்களே ஒழிய அவங்க கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம், அவ்வளவுதான். அது எல்லாருமே செய்ய தினச்சனே, சும்மா இருக்க இந்துக்காரனை போய் நோண்டிக்கிட்டு அவர் வந்து சொன்னாரா, நான் கிறிஸ்தவன் சொன்னாரா, அதுக்காக வேண்டி உடனே சங்கிகளுக்கு உடனே இந்துக்காரனுகள்லாம் இப்படி ஏறிங்க அப்படி ஏறிங்க என்ன தெரிய போகுது? ஆனா இதெல்லாம் எந்த வகையிலும் ஏத்துக்கொள்ள முடியாதுங்க. இதை விட முக்கியம் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம், அந்த நிகழ்ச்சியில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் வந்து அல்லேலூயா 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 அப்படின்னார். மோகன் சி லாசரஸை விட ஒரு படி உச்சத்துக்கு போயிட்டாரு, அப்படி உச்ச தொட்டிட்டார் அல்லேலூயா சொன்னதுல. இதை விட அசிங்கம் வேற ஏதா இருக்குமா? இல்ல இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர், வேற யாருமே இல்ல. நீங்க அந்த நிகழ்ச்சியில போங்க, கொண்டாடு கலந்துக்கிடுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க, ஆனா நீங்க ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் தானே. அப்ப நீங்க நெத்தியில வச்சிருக்க பொட்டு வந்து வேஷம் தானே, கெட்டிருக்க காவி வேட்டி பகல் வேஷம் தானே, நாடகம் தானே அது? நீங்க அப்ப ஒரு கிரிப்டோ தானே, நீங்க மதம் மாறின ஒரு கிறிஸ்தவன் தானே, கிறிஸ்தவனா இருந்துட்டு இந்துக்களை ஏமாத்துறதுக்காக நீங்க இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கீங்கன்னு நான் குற்றச்சாட்டுறேன். இல்ல வேற என்ன இருக்க போகுது சொல்லுங்க. நீங்க இவரு அமைச்சரானவனே என்ன பண்ணாரு? ஈவேரா திடல்ல போய் நின்னாரா இல்லையா? கடவுள் மறுப்புன்னு சொல்லி அதுதான் அதுக்கு அடையாளமா வச்சிருக்க கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இந்து நம்பிக்கை உடையது அமைப்புக்கு நீங்க வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருந்து விட்டு நீங்க அங்க போய் கடவுள் இந்துக்களை திட்டக்கூடியவனு கூட உங்களுக்கு என்ன வேலை? அந்த மேடையில போய் பங்கெடுத்தீங்களா? அந்த மேடையில தான் போய் உட்கார்ந்துருந்தீங்க, அதுமே கிறிஸ்தவ இதை நீங்க நடத்தி நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே வச்சு நீங்களே இழிவுபடுத்துறீங்கன்னா என்னது? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, மேல இருக்கவன் பார்த்துட்டு தான் இருக்கு. அப்பன் சிவன் நான் பழைய காலத்தோட சொல்லிடுறேன், சிவன் சொத்துக்குள்ள நாசம், இதை போட்ட அடுத்த நாளே உங்க மகா வந்து நேர அடுத்து உடனே சொல்றேன், நான் 8 மாசம் கர்ப்பமா இருக்கேன், ஊரு ஊரா சுத்திட்டு இருக்கேன், எனக்கு உங்களால என்னுடைய தந்தையினால எனக்கு வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கதறுது அங்க அந்த பொண்ணு கதறு. ஏங்க நீங்க வந்த உடனே முதல் திட்டம் என்னத்தை நிறைவேற்ற, இவர் என்னத்தை நிறைவேற்றினாரு?
அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் சொன்னாரா இல்லையா? அதைத்தானே நடைமுறைப்படுத்தினாரு. ஏன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், ஆனா அடுத்த ஜாதிகாரன் வந்து எனக்கு மருமகன் ஆகக்கூடாது அப்படின்னு தானே? அதாவதுங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், ஆனா அனைத்து ஜாதியினரும் மருமகன் ஆகக்கூடாது. ஏங்க என்னங்க இது? ஒரு ஏதோ ஒரு நல்ல பையன் தானே சேகர் பாபு அவர்களுடைய மகளை திருமணம் செய்தவர் ஒரு நல்ல பையன் தானே, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு குடிகாரன், ஒரு போகிரி பைய, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்தா கூட கொஞ்சம் ஒரு பெற்றோருங்கிற அடிப்படையில கூட ஒரு சின்ன இதை நம்ம யோசிக்கலாம். அந்த பையன் அவர் கொடுத்த பேட்டி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அவன் எந்த தப்பும் செய்த மாதிரி தெரியல. காதலிச்சிருக்க, உண்மையிலே காதலிச்சிருக்கார், நாடக காதல் கூட கிடையாது, உண்மையிலே அவர் காதலிச்சிருக்கார், கல்யாணம் பண்ணிட்டார், அவ்வளவுதான். மகளும் அன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கா, இப்ப கர்ப்பமா இருக்கா, சேர்த்து வேண்டியதுனா கல்யாணம் பண்ணி சேர்த்து வைக்க வேண்டியதுன்னா ஏன் சேர்த்து வைக்க முடியல? ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு தெரியும், நீங்க அலுவலியெல்லாம் சொல்லிட்டு அலையிறீங்க. அவ்வளவு வேஷங்கிறது தான் என்னுடைய கணக்கா இருக்கு. இவங்க எல்லாம் வந்து மதத்துக்கும் விசுவாசமா இல்ல, குடும்பத்துக்கும் விசுவாசமா இல்ல, மகளுக்கும் அப்பங்கிறதுல விசுவாசமா இல்ல. அப்ப எதுக்கு தான் நீங்க விசுவாசமா இருப்பீங்க? யாருக்கும் இருக்க மாட்டீங்க. அண்ணா திமுகல விசுவாசமா இருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு திமுகல வர போறீங்க? திமுகல மட்டும் நீங்க விசுவாசமா இருப்பீங்களா? எவ்வளவு இப்ப எவ்வளவு காலம் உங்களால ஓட்ட முடியுமோ அவ்வளவு நாள் இருப்பீங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கதானே செய்யும். கிட்டக்குட்டி உங்களுக்கு எல்லாம் வந்து முடிவு நெருங்கிறோம். நாயுடுதுன்னா வரணும், நம்ம சமுதாயத்துல இருந்தா வரணும், வேற சமுதாயத்துல வரக்கூடாது. இவ்வளவு உறுதியா இருக்கீங்க நீங்க. ஆனா கோவில மட்டும் எவன் வேணாலும் அர்ச்சகரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு சாமி கும்பிடப்படாம முடிவு எடுக்க கூடாது. சாமி கும்பிடக்கூடாதுன்னு அதை இடைஞ்சல் பண்ற உங்களை மாதிரி அளவுக்கு முடிவு எடுக்கலாம். என்ன பைத்தியக்காரன், அறிவாளித்தனம் இதுங்க, எத்துவாளித்தனம், அறிவாளித்தனம் இல்ல. இதுக்கெல்லாம் சரியான பாடம் உங்களுக்கு கிட்டக்குடி கிடைக்குங்கிறதான் என்னுடைய இது. மொத்த அதாவது இவங்களுடைய நோக்கமே இந்து அறளத்துறையை வச்சு, அந்த காரணமா வச்சு இந்து நம்பிக்கை, இந்து கோயில்கள், வழிபாடுகள், பூஜை, புனஸ்காரம் அனைத்தையும் சீரழிக்கணும், நாசம் பண்ணணும், அதுதான் இவங்களுடைய நோக்கம். அதை படிப்படியா பண்றாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எட்டி ஒரு உச்சம் இருக்கும்ல, அந்த உச்சத்துல போய் திரும்ப தானே செய்யும், ஒரு முடிவுன்னு ஒண்ணு கிடைக்கும்ல, அது கிட்ட கூட்டி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்ட கூட்டி இருக்கும், சந்தேகமே கிடையாது. அதுக்குள்ள அறி கூறி எல்லாம் தமிழ்நாட்டை தென்படுத்து சீக்கிரம் இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். மற்ற மதத்தினர் எல்லாம் அவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது சென்று வருவது உண்டு. ஆனா இந்து மதத்தினர் மட்டும்தான் வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா வச்சாலே போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரிதிலும் அரிதா இருக்கு. அவங்கெல்லாம் முன் வந்து உண்டியல்ல பாத்தீங்கன்னா இப்ப திருப்பதியா இருக்கட்டும், மற்ற கோயில்கள்ல உண்டியல்ல வர பணமே அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல பல கோயில்கள்ல வர உண்டியல் பணத்துல இருந்துதான் அரசு அலுவலகர்களுக்கு கொடுக்கக்கூடிய 3/4% சம்பளம்ன்றது இந்த இதுல இருந்துதான் போகுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி கோயிலுக்கு போறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. மேலும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ள செல்வதற்கு நுழைவு கட்டணம்னு ஒண்ணு வாங்குறாங்க. கார் எடுத்துட்டு போனா அதுக்கு ஒரு நிறுத்துவதற்கு, வாகன நிறுத்துறதுக்கு அதுக்கு ஒரு ரசீது ஒண்ணு போட்டு அதுக்கு ஒரு கட்டணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கடவுளை பாக்குறதுக்கு இந்துவா இருக்கிற ஒருத்தன் இந்து கடவுளை பாக்குறதுக்கு போறதுக்கு கூட பல இடங்கள்ல இது மாதிரி வரி செலுத்தி விட்டு போய் தான் அதை பார்க்கணும்ன்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. ஏற்கனவே போற ஆட்கள் அளவு குறைந்து கொண்டு செல்லும் போது இது போன்ற வரி சுமையும் அவர் மீது விதிக்கப்படுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வந்து முழுக்க முழுக்க சுத்தமா தொடச்சு எரிய வேண்டிய விஷயம். கோவில்ல முதல் வந்து கடவுளுக்கு முன் அனைவரும் சமம், அவ்வளவுதான். இதுல நான் மற்ற மதத்தை பத்தி பேசல, இந்து மதத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்து இதுல வந்து சம, அதாவது கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம்ங்கிறதுல வந்து அதான் சமநீதி, அதான் சமத்துவம் சொல்லி எல்லாம் ஊருக்குள்ள நல்லா பிரச்சாரம் பண்ணி சொல்லிவிட்டு 50 ரூபா கட்டணம் நுழைவு கட்டணம், அப்புறம் 5 ரூபா கட்டணம், அப்புறம் 100 ரூபா கட்டணம், 500 ரூபா கட்டணம், 200 ரூபா கட்டணம், எதுக்கு வச்சிருக்கீங்க? கோயிலுக்கு உங்களுக்கு உங்க மேல கடவுள் நம்பிக்கை கிடையாது, அது வேற கதை. எதுக்கு அந்த கட்டணத்தை வச்சிருக்கீங்க? இப்போ கட்டணத்தை வச்சுட்டு அது எதுக்குன்னா கொள்ளையடிக்கிறது. இந்துக்காரன் எப்படி நீங்க சொல்றீங்க கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு, இதையும் தாண்டி மக்கள் வந்து படையெடுத்து வரதான் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப பாருங்க இந்துனுடைய வழிபாட்டு முறைகள்ல வந்து இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்குல்ல, அது கிறிஸ்தவ புத்தாண்டு, அது இன்னும் கரெக்டா சொல்றது அந்த மத ரீதியா சொல்றதா இருந்தா. அப்ப கிறிஸ்தவ புத்தாண்டை வந்து கிறிஸ்தவங்க கொண்டாடுவாங்க, வெள்ளைக்காரன் கொண்டாடுவாங்க, நம்ம கொண்டாட மாட்டோம். நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு இருக்கு, அதைத்தான் நம்ம அன்னைக்கு தான் நம்ம கோயிலுக்கு போறது, இதெல்லாம் வைப்போம் இந்துக்களை பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து இத ஆனா இவ ஒரு பழக்கத்துல என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, ராத்திரி 12 மணிக்கு நடைய திறந்து இந்து அறளைத்துறையை திறந்து விட்டாங்க, திறந்து விடுறாங்க. திறந்து விட்டா நிறைய வருவாங்க, நிறைய பேர் வந்தா உண்டியல்ல நிறைய காசு போடுவாங்க, அந்த உண்டியல்ல வரக்கூடிய வசூல நம்ம அள்ளிட்டு போலாம், இவ்வளவுதான் அவங்களுடைய லட்சியம். வந்து இதுக்காக வேண்டிய திறந்து விட்டு வசூல் எக்கு தப்பா கோயில்கள்ல குமியுது, அதை அள்ளிட்டு போறாங்க, கொள்ளையடிச்சிட்டு போறாங்க, அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இதுக்காக கோயில வந்து திறந்து விட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை வந்து நம்ம அண்ணா திமுக வந்து பண்ணல, இவங்க பண்ணாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னும் சொல்லாம பிராமணத்தி ஏதா அந்த அம்மா ஜெயலலிதா, அந்த அம்மாவே இந்த வேலையை தான் செய்து இருந்துச்சு. மிகப்பெரிய தப்பு கோவில்ல முத வந்து எல்லா தனி வரிசை வைக்கிறது,
விஐபி தரிசன கட்டணம் வைக்கிறது, இதெல்லாம் பெரிய தப்பான ஒரு இது. அதெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய ஒரு விஷயம். சாமி கும்பிட போறியா, ஒரே வரிசையில நில்லு, அவ்வளவுதான். உன்னால நட வரிசையில நிக்க முடியாத உடல்நிலை பாதிக்கப்பட்டவனா, அவனுக்கு வந்தா நீங்க வழியை விடுங்க. ஒரு வயதானவங்க கண்டிப்பா கோயிலுக்கு தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களால வரிசையில ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுங்க. ஒரு நோயாளி வராங்க, சாமியை கும்பிடணும்னு ஆசைப்படுறான், அவனால நீ அந்த வரிசையில நீண்ட நேரம் நிக்க முடியாது. அவனுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, அவனுக்கு ஒரு கருணை காட்டுங்க, அவனுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுங்க. இதெல்லாம் நம்ம வரவேற்கலாம். ஆனா வசதி உள்ளவன் நீ பணத்தை கொடுத்துட்டு இந்த வரிசையில போ, வசதி இல்லாதவன் இந்த வரிசையில நெல்லு, இல்லைன்னா தர்ம கட்டணத்துல நெல்லுங்கிறதெல்லாம் வந்து சாமி கும்பிடுற இடத்துல பண்றது. இதை கொண்டு வந்ததுல இந்த திராவிடியா மாடல் அரசு தான், வேற யாரும் இதை கொண்டு வரல, இவங்க கொண்டு வந்ததுதான். அதை இப்ப உச்சகட்டத்துல கொண்டு போயிட்டாங்க. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இல்ல ஒரு பெரிய ஒரு மோசடி ஒண்ணு, பெரிய ஒரு ஊழல் ஒண்ணு நடந்திருக்கு. அதை வந்து இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, நடந்து இல்ல ரொம்ப வருஷமா நடந்திருக்கு, இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, படபழனி முருகன் கோவில், இதுக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்ல உள்ள நீதிபதி சுப்பிரமணியம் நினைக்கிற அவங்க பேரு, அவங்க வந்து வராங்க ஹைகோர்ட் நீதிபதி. அங்க போய் அவங்க வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மூணு பேர் சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் வந்து அவங்க வடபழனியில தரிசனம் பண்ண போறாங்க, முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்கு வராங்க. வந்து நேரம் அது உள்ள போறாங்க. போகும்போது 50 ரூபாய்க்கு உள்ள தரிசன கட்டணம் அதை அவர் எடுக்கிறாரு. எடுக்கும்போது கவுண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி பெண்மணி இருந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, 150 ரூபா கொடுத்துட்டாரு ரெண்டு பேருக்கு, 50 50 ரூபா ரெண்டு டிக்கெட்டு, 50 50 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க. 3வது ரூபா டிக்கெட்டு, 5 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க. உடனே இவர் கேட்கிறார், நீதிபதி கேட்கிறார், ஏமா நான் 150 ரூபா கொடுத்தேனே, நீங்க 2 50 ரூபாய்க்குள்ள கொடுத்துரு, அப்புறம் 5 ரூபாய்க்குள்ள கொடுத்துரு, இன்னொரு 50 ரூபாய்க்குள்ள கொடுங்கன்னு கேட்கிறாரு. இல்லையா நீ அதுல போ, அது உள்ள விட்டுருவாங்க போய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் ஓரமா நின்றுட்டு அடுத்து எப்படி கொடுக்குறாங்கன்னு கவனிக்கிறாரு. 50 ரூபா கொடுக்குறவங்களுக்கு 5 ரூபா டிக்கெட்டை கொடுத்து நீங்க போங்க, உங்களை விடுவாங்கன்னு சொல்லுது அந்த அம்மா. அதே மாதிரி உள்ள விட்டாங்க. இவங்க நேரம் போய் சாமி கும்பிட்டு, சுப்பிரமணியம் அவங்க பேரு, நேர சாமி கும்பிட்டு நேரே வாராரு. வந்த உடனே வந்து அந்த செயல் அலுவலர்னு ஒரு அம்மான்னு நினைக்கிறாங்க, நேர அவங்கள போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்து இதை போய் கம்ப்ளைண்ட் சொல்றதுக்காக அங்க போறாரு. அங்க போகும்போது அங்க ஒரு தந்த அங்க அவங்க அங்க இருந்த ஒரு கும்பல் சேர்ந்து இவரை வந்து தகாத வார்த்தையில எல்லாம் பேசி மிரட்டி விரட்டிட்டாங்க. விரட்டினோம்னா சரி, அங்க வந்து இது வந்து வடபழனி முருகன் கோயில் வந்து ஒரு இணை, அதாவது ஒரு துணை ஆணையருடைய முல்லை, அவரு துணை ஆணையர் பேரு, அவருடைய கட்டுப்பாட்டுல அது இருக்கு. அந்த அதிகாரியா அவர் முல்லைங்கிறவர் இருக்காரு. உடனே அந்த அவருடைய போன் நம்பர் எங்கப்பா, நான் அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், புகார் பண்ணணும்னு இவரு கேக்குறாரு. இந்த கும்பலெல்லாம் சேர்ந்து அவரை அடிக்காத குறைய எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவரு அடுத்த ஆயுதத்தை கையில எடுத்தார். நேரே ஹைகோர்ட் ரெஜிஸ்டர் பதிவாளர் இருக்காருல, அந்த பதிவாளருக்கு போன் பண்ணி உடனே எனக்கு போலீஸ் பாதுகாப்பு அனுப்புங்கன்னு சொல்லிட்டார். அவர் சொல்லி 5 நிமிஷத்துல வடபழனி போலீஸ் அதிகாரி மட்டத்துல எல்லாரும் திமு திமுனு இறங்கி அங்க போன பிறகுதான் அங்க உள்ள நம்ம ஊழியர்களுக்கு எல்லாம் தெரியுது, இவரு ஹைகோர்ட் நீதிபதி அப்படிங்கறதே போலீஸ்காரங்க சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது. உடனே ஐயா நாங்க அப்படி பண்ணிட்டோம், தப்பு இப்படி பண்ணிட்டோம், ஆச்சார பூச்சாரன்னு சொல்லிட்டு நேர கோர்ட்டுக்கு வாங்கன்ட்டார். உங்களுடைய கமிஷனர் துணை கமிஷனர் இருக்காருல, அவரை கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரே போயிட்டார். இப்ப அவரே தானாக முன் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்துட்டார், கையில எடுத்துட்டாரு ஹைகோர்ட்ல. ஹைகோர்ட்ல எடுத்த உடனே இவங்க உடனே சேகர்பாபு இருக்கிறதுல மகா பெரிய ஒரு பித்தலாட்ட பேர் இல்லைன்னா சேகர்பாபு தான். உடனே டக்குனு உடனே அந்த அது வந்து அங்க ரெண்டு பேரு அந்த டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்தாங்கல்ல, ரசீது இதை கிழிச்சு கொடுத்தாங்க டிக்கெட், அந்த தரிசன டிக்கெட் கொடுத்தாங்கல்ல, அவரு அதுக்கு இன்னொருத்தர் பேசினாரு, அவர் ரெண்டு பேர்த்தையும் உடனே சஸ்பெண்ட்னு சொல்லி வெளியே பிரச்சாரம் பண்ணியாச்சு. உடனே குமர குருபரன் அவர் தான் வந்து இந்து அறலைத்துறையினுடைய கமிஷனர், அவரும் உடனே ஆமா உடனே அந்த உத்தரவு போட்டாச்சு, உடனே ரெண்டு பேரும் பயன்பாச்சு, இப்படி எல்லாம் செய்திகளை வெளியே விட்டாங்க. ஆனா இப்ப லேட்டஸ்ட் தகவல் என்ன வருது அப்படின்னா, ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணின மாதிரி அங்கிருந்து செய்தியை விட்டுட்டு இந்த முல்லை வந்து அதிகாரி வந்து அதாவது துணை கமிஷனர் வந்து அவங்கள சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு, சஸ்பெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இது இப்ப நடைமுறையில இருக்கு. 9ஆம் தேதி இது சம்பந்தப்பட்ட வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வருது. உங்க தமிழக அரசு இந்த திராவிடிய அரசு வந்து உங்களுடைய இது சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் கொண்டு போய் அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு. இனிமேல் நீதிபதி மிச்ச மீதி அவரு அடுத்து என்னங்கிறத செய்வார், கண்டிப்பா இதை விட மாட்டார். ஏன்னா அவருக்கு பேரு சுப்பிரமணியம் தானே, ஒரு அந்த எம்பெருமான் முருகன் பேர்ல, முருகன் பேரை உள்ள ஒரு ஆள் தான், அதான் இங்க கலப்படுங்கன்னு அப்படித்தான் வர முடியும். அந்த அண்ணாமலையார் வந்து இந்த அண்ணாமலையை அனுப்பி விட்டார்ல, அண்ணாமலை ஐபிஎஸ் அனுப்பி விட்டு இப்ப வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு குளிர்ஜரம் வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, இதே மாதிரி தான் முருகன் அங்க ஒரு திருவிளையாடல ஆரம்பிச்சிருக்காரு. இது நல்லபடியா நடக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன கேள்வின்னா, 50 ரூபா டிக்கெட்டை கை 50 ரூபா வாங்கிக்கிட்டு 5 ரூபா டிக்கெட்டை கையில கொடுத்து 50 ரூபா கியூல நீங்க தரிசனத்துக்கு ஆளை அனுப்புனீங்கன்னா இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு? முக்கியமான கேள்வி. இது ஒரே ஒரு நாள் நடந்த விஷயமா? இது காலங்காலமா நடந்துட்டு இருக்குங்கிறது தானே உண்மை.
இது வடபழனி முருகன் கோயில மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா? அப்ப திருச்செந்தூர்ல நடக்கலையா, பழனில நடக்கலையா, திருத்தணில நடக்கலையா, தமிழகத்தில் உள்ள எல்லா ஸ்ரீரங்கம் உட்பட எல்லா கோவில்களையும் இது நடந்துட்டு இருக்குதானே அர்த்தம்? ஒரே ஒரு தரிசன டிக்கெட்ல மாட்டினது இது. நீங்க சொன்ன மாதிரி இந்த இது இருக்க பார்க்கிங் கட்டணம் இருக்க, அது கண்டமேனிக்கு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க கோயில் எல்லாம். அதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தாலும் உண்டு, கொடுக்கலன்னா போவான்னு சொன்னாலும் உண்டு. அந்த கட்டணத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெசிப்ட் எல்லாம் எந்த கணக்குலயும் வராது. அப்படிப்பட்ட ரிசீட் எல்லாம் வச்சிருக்காங்க கையில. அப்ப அது மூலமா ஒரு நாளைக்கு இந்த கோவில் இந்த தரிசன டிக்கெட் மூலமா ஒரு நாளைக்கு எவ்வளவு கோடி ஊழல் நடக்குது, இதுதான் நீதிபதி கேட்கிறாரு. இவங்க உடனே என்ன செய்யறாங்கன்னா, அந்த டிக்கெட் போட்டு அம்மாவுக்கு வந்து மோன மாசத்துல கையில இருந்து பிடிச்சிட்டாங்களாம், அதனால அதுக்காக வேண்டி அது வந்து போட்டுச்சான் இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பூசி, அதான் விஞ்ஞான ஊழல். அப்படி இதை வந்து இதை என்ன நம்புற மாதிரி கொண்டு போறாங்க, அதான் இல்ல பெரிய விஷயம். எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காரு நம்முடைய முதலமைச்சர், திராவிடியா முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு முதலில் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே அவருக்கு தெரியாது, அவரு ஆழ்ந்த நித்திரையில இருக்காரு. அவரு அவருக்கு இந்த திராவிட இளவரசர் எல்லாருமே வந்து அவங்க ஆழ்ந்த நித்திரையில இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது. அவங்க எல்லாம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறது அப்புறம் புத்தாண்டு விழா கொண்டாடுறதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க, அப்படிதான் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஊழல் இது. இந்த ஊழல் வந்து இங்க மட்டும் இல்ல, தமிழ இது ஒரே ஒரு கட்டணம் சம்பந்தப்பட்டது வெளியே தெரிஞ்சிருக்கு. 4000 கிலோகிராம் தங்கத்தை உருக்கியிருக்காங்க இதுக்கு உள்ள நுழைஞ்சு, இல்லைன்னா இதுக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்து அதுல ஒரு உருப்படியான ஒரு ஆள் வந்து இந்த அல்லைத்துறை அமைச்சரா உட்காரும் போதுதான் இங்க எவ்வளவு தோண்டி இருக்காங்க அப்படிங்கிறது, ஆழம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, எவ்வளவு கோயில் 1000 கோடியை கொள்ளையடிச்சாங்க, அது எங்கெங்கெல்லாம் கொண்டு பங்கு வச்சாங்க எல்லாம் அதுக்கு பிறகு அதுல தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து உண்மையிலே வந்து நீங்க வந்து இதுல என்ன பண்ணணும்னா, அந்த இணை ஆணைய துணை ஆணையர் இருக்கார்ல முல்லை, அவரை போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா அவர் சொல்லுவார், எனக்கு உத்தரவு இப்படி வந்துச்சு, இப்படி பண்ணணும், இவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கா, இல்லை தினசரி இவ்வளவு கலெக்ஷன் வருது, அதை நாங்க இப்படி இப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், இந்தந்த ரூட்ல இது இங்க போகுது, அது இந்தந்த வீட்டுல கொண்டு போய் நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்கிற தகவல் அவர் சொல்லுவார். விசாரிக்க வேண்டிய விதத்துல அவரை விசாரிச்சு அவர் சொல்லுவார். கமிஷனர் இருக்கார்ல அவரை விசாரிக்க வேண்டிய விஷயம் விதத்துல நீங்க விசாரிச்சீங்கன்னா தமிழகம் முழுக்க கோயில்கள்ல இது மாதிரி என்ன என்ன மோசடி பித்தலாட்டங்கள்லாம் நடக்குது, ஊழல்கள்ல எவ்வளவு நடக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, இந்த பணம் எல்லாம் எந்த வழியில எந்த ரூபத்துல எங்க போய் சேருது, இது அவ்வளவு விஷயத்த அவர் சொல்லுவார். ஆனா அவரை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும், அப்படி விசாரிச்சா மட்டும்தான் இது வரும். அப்படி வரணும்னா இந்த ஆட்சிக்கு போய் பாஜக ஆட்சிக்கு வரணும் கண்டிப்பா, திமுக அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதை கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் இதே வேலையை தானே பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க கூட்டுக்கலவாணிகள் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பாஜக வந்தா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று விடிவு காலம் கிடைக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. மிகப்பெரிய அளவில் அதாவது கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம், வழிபாட்டை இழிவுபடுத்துறது ஒரு பக்கம், அந்த என்ன எல்லா வழிபாட்டுல உள்ள எல்லா விஷயத்தையும் இழிவுபடுத்துறது, அப்புறம் வந்து சொத்துக்கள் எல்லாம் இந்த சூறையாடி வச்சிருக்காங்க, அவ்வளவு இடத்துல ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, இது எதையுமே மீட்கல, மீட்கிற மாதிரி ஒரு செய்தி மட்டும் பேர்ல வர்ற மாதிரி காணிச்சுக்கிடுவாங்க. காணிச்சுட்டு முத இந்த சேகர் பாபு இருக்காருல்ல, அவர் முத இந்து, நான் திருப்பியும் சொல்றேன், அவர் வந்து இந்துங்கிறதுல எனக்கு டவுட், அவர் மதம் மாறிய ஒரு கிறிஸ்தவர் பேரளவுல இந்துன்னு இருக்காருன்னு நான் நம்புறேன். மு க ஸ்டாலின் அவர்கள் மதம் மாறிய கிறிஸ்தவர் பேரளவுல அவர் இந்துங்கிற பேர்ல, அவர் பேர்ல வச்சுட்டு சர்டிபிகேட் மட்டும் இந்துன்னு வச்சுட்டு நம்ம மொத்த இந்து காமிக்க தலையிலையும் முளை வரைச்சிட்டு இருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரிதான் துர்காவும் பேரளவுல ஒரு பொட்டை வச்சுட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு நாங்க பூஜை பண்றேன்னு சொல்லி நாடகம் நடத்திட்டு இருக்காங்கிறதான் என்னுடைய இது. மற்றபடி அவங்க எல்லாம் உண்மையிலே கடவுள் நம்பிக்கை உள்ளாளா தெரிஞ்சிருங்க, ஏன்னா கொஞ்ச நாளையில இதெல்லாம் உண்மை தெரிஞ்சுன்னா அந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் ஒண்ணு இருக்குல்ல, இந்த இதுல சீக்கிரமா இவங்களுக்கு நடக்கும்னு தான் நான் நம்புறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள். மிக்க நன்றி விஜய். நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மோடியின் தமிழகம் புத்தகம் தேவைப்படுறவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க, 9092345641 909-2345641. புத்தகத்தினுடைய விலை வந்து 350 ரூபாய், பக்கங்கள் வந்து 368, தபால் செலவு தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது. தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க, புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஜிபே மூலமாவே நீங்க பணத்தை பே பண்ணிக்கலாம். அதிகமான புக்கு வாங்கினீங்கன்னா, ஒரு 10 புக்கோ 20 புக்கோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த விலையை வந்து 350 நாங்க 300 குறைச்சு நாங்க உங்களுக்கு தர தயாரா இருக்கோம். பரிசு பொருளா கொடுங்க, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, வேற காது குத்து விழாவுக்கு போனாலும் சரி, எந்த விழாவுக்கு போனாலும் சரி, இல்ல நண்பர்களுடைய பிறந்த நாளுக்குனாலும் சரி, இதை பரிசா கொடுங்க. அது ஒரு பெரிய தேச தொண்டாக இருக்கும். நான் வேற எந்த புக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், ஆனா இந்த புக்கு கண்டிப்பா சேரணும்னு நான் நினைக்கிறேன். 2024 முன்னாடி மேக்சிமம் எவ்வளவு பேருக்கு இது போய் சேரணுமோ சேர்ந்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.